Hi friends, welcome to Vasamalar Cooking Recipes. இப்போ ஃபுட்ல ஒரு சிலருக்கு வெஜ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு நான்வெஜ் பிடிக்கும், கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் பிடிக்கும். நீங்க எந்த டிஷ் சர்ச் பண்ணாலும் நம்ம பாசமலர் குக்கிங் ரெசிபீஸ்ல கண்டிப்பா இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது புதுசா டிஷ் வேணும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, வாங்க கிச்சனுக்கு போலாம். இன்னைக்கு டிஷ் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பொரிச்ச முட்டை மசாலா. பொரிச்ச முட்டை மசாலாவா? எப்படி செய்யறது? வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் வந்து மூணு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அதை வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாகில் வெட்டி வச்சுருக்கேன். அடுத்து மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக தேவைப்படுற பொருள். அப்புறம் பாயில் பண்ணின முட்டை, ஒரு 10 முட்டை எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லாருக்கும் செய்கிறதுனால கொஞ்சம் அதிகமான குவாலிட்டி எடுத்திருக்கேன். 10 முட்டையையும் இந்த மாதிரி 4 பக்கமும் வந்து கோடு போட்டுக்கலாம். இப்படி விரிசல் ஆகும்போது என்னாகும்னா நம்ம செய்ய போகிற டிஷ்ஷில் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். ஃபுல் ஓப்பனாக பண்ணக்கூடாது, கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கோடு மட்டும் போட்டுக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேனை வச்சுட்டு பாத்திரம் நல்லா காஞ்சதுமே அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நீங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக் பண்ண போகிற இந்த 10 முட்டைக்களவா நான் ஆட் பண்ணிட்டுருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சப்புறமா நம்ம இந்த 10 முட்டையும் இந்த மாதிரி விரிசல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒன்றுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா போடுங்க, ஒன்றா கொட்டிட வேண்டாம். எண்ணெய் வந்து மேலே தெளிக்கும், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தை நல்லா ஷேக் பண்ணும்போது எல்லா பக்கமும் ஆயில் வந்து ஆட் ஆகும். இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா முட்டையில் படணும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பேனை வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போ பொரிஞ்சிருக்கு, இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நல்லா பொரிய விட்டுக்கலாம். அப்போ வந்து அந்த உப்பும் மிளகாய்த்தூளும் நல்லா நமக்கு இந்த எக்குக்குள்ளே வந்துட்டு ஆட் ஆகும். நார்மலாக சாப்பிட்ற எக்குக்கும் இந்த பொரித்த எக்குக்கும் சாப்பிடும்போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு இருக்கும்போது போதுமானது. இப்போ நம்ம கரெக்டாக எடுத்து அதெல்லாம் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வாணல் வச்சுக்கோங்க. வாணல் நல்லா காஞ்சதுமே எண்ணெய் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சப்புறமா அதில் கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு கை போடுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம நறுக்கி இருக்கிற வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிக்கலாம். நம்ம ஆனியனை போட்டு கொஞ்சம் ஒரு 2-3 கிளறி கிளறிட்டு அதில் கல் உப்பு கொஞ்சம் போட்டுடணும். எப்போவுமே ஆனியன் போட்டதும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகும். இது ஒரு டிப்ஸ். ஓகே, பார்த்தீங்களா, இப்போ நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம நறுக்கி இருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு இந்த அளவுக்கு இருக்கும்போது மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு இந்த அளவுக்கு இருக்கும்போது வாட்டர், தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கங்க. இப்போ நம்ம அந்த பொரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா முட்டை, அதை ஒன்னொன்னா எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப நேரம் கூட ஆகாது. அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மிளகுத்தூள் வந்து சேர்க்கணும். மிளகுத்தூள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கையில் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது மெதுவாக கிளறுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளறுனீங்கன்னா முட்டையெல்லாம் வந்து உடஞ்சிரும். ஸோ மெதுவாக நீங்கள் இந்த மாதிரி கிளறுங்க. பொரிச்ச முட்டை மசால் ரெடிங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு தயிர் சாதத்துக்கு காம்போவாக சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், பை.